Hi friends, welcome to Daya Vanu channel. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்கறத பார்க்கலாம். ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிலோ சிக்கன், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு நாலு மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கப்பு, நெய் 100 ml எடுத்திருக்கேன், உப்பு, தயிர் வந்து ஒரு 4 tablespoons, பிரியாணி மசாலா, ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 lemon எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம சிக்கனை வந்து இப்போது மசாலாவில் ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. சரிய 2 tablespoons பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற எல்லா தயிரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 cup தயிரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். அது அப்படியே ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை வச்சிடலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காய், கிராம்பு எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமா சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவும் இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி வெங்காயத்தை நம்ம வந்து வதக்க விட்டுடலாம். மிளகாவையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 tablespoons ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி நமக்கு இப்போவே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இப்போ வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெட்டி வச்ச 2 தக்காளி, கொத்தமல்லியையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் மசாலாவை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொஞ்சமாக சிக்கனில் நம்ம நெய் விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் சிக்கன் வெந்திருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வேகட்டும். 5 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 cup பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 1 cup 2 cup வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 4 cup வாட்டர் நான் இதில் இப்போ ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுமா நம்ம நெக்ஸ்ட் ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 minutes நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாலே தெரியும், ஓ நல்லா ஓரளவுக்கு ரைஸ் வந்து வெந்திருக்கும். இந்த டைமில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, லாஸ்ட்டாக கொஞ்சம் கீ விட்டுட்டு அப்புறமா ஒரு 1/2 lemon பிழிஞ்சு விட்டுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.